பேரன்பு வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆண்டாள் வாஸ்து நிபுணர் ஆத்தூர் சிவபிரகாசம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசுகிறோம்னா, ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஜெயிக்கணுங்கிற ஆசை வரும். பட் நீங்கள் ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் இந்த 4 ரூல்ஸை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த 4 விதிகளை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது என்னங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒரு 4 விதிகள் தான், ரொம்ப கஷ்டமான விதிகளும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு முதலாவது விதின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட், அதாவது பழக்க வழக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தவறான பழக்க வழக்கங்கள் எந்த காலத்துலேயுமே கற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிற நண்பர்களோட கூட நீங்கள் வந்து நண்பனாக இருக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேரிடும். அதனால் நீங்கள் வெற்றி வேணும், வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே வெற்றி அடைந்த மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அப்போ உங்கள் ஆட்டிடியூட்டை வந்து மாற்றிக்கிங்க. நீங்கள் நேற்று வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, பட் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்கள் ஆட்டிடியூட்டை மாற்றிக்கிங்க. பழக்க வழக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. ஒரே நாளில் உங்களால் அப்துல் கலாமாவோ அம்பானி அதானியாவோ ஆக முடியாது. நீங்கள் செய்யணும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணும்னா ஆட்டிடியூட்டை சரி பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்போ சரியாகுதோ அப்போ நம்மளுடைய எல்லா விதமான, அதாவது நம்மளை தேடி, நம்ம பணத்தை தேடி போக வேண்டியதில் பணம் நம்மளை தேடி வரும். முதலாவது விதி. இரண்டாவது விதின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். டிசிப்ளினை பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே நம்மளுடைய நடத்தை போகு, நம்மளுடைய செயல்கள் எப்போவுமே ஒரு மிக நேர்த்தியாக ஒரு ஒழுக்கமாக இருந்ததுன்னா அதுவும் வந்து இரண்டாவது விதின்னு பார்த்தீங்கன்னா அதை, இந்த ஒழுக்கமாக உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கக்குள்ள நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இந்த சமூகத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மூன்றாவது விதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கு. நம்ம எப்போவுமே இதமான வார்த்தைகள் பேசணும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல, ஒரு முறை வெளியே போய்விட்டால் திரும்ப அந்த வார்த்தைகளை உங்களால் பெற முடியாது. உங்களுடைய யோசனை எப்போவுமே நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம், நம்ம ஒரு பேச்சு பேச போகிறோன்னா அந்த பேச்சு வந்து மக்களுக்கு கெட்டது செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. மேக்சிமம் நம்ம வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அன்பாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமான பேச்சு பேசக்கூடாது, இதமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், எல்லாருக்குமே அந்த வார்த்தை பிடித்தமானவராக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போகல, அங்கே இருக்க மனிதர்களுக்கு நீங்கள் ரொம்ப பிரியமானவர்களாக ஆகியிருக்கணும். அதுக்கு உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு மனிதனுடைய வார்த்தை தான் வாழ்க்கையாகிறது. அதனால் வார்த்தையை ஒரு கவனமாக பேசுங்கள். அடுத்தது பஞ்சுவாலிட்டி. இது ரொம்ப முக்கியங்க. பஞ்சுவாலிட்டி யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க எந்த காலத்துலேயும் தோத்ததா சரித்திரத்தில் இல்லை. பஞ்சுவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நேரம் தவறாமை. நேரம் தவறவே கூடாது. இன்றைக்கி நான் 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன்னா 7:50 அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதுபோல் நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சுக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நேற்று வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இன்றைக்கி நீங்கள் வெற்றியை நோக்கி போகணும், வாழ்க்கையில் தோல்வியே வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிறவங்க இந்த நேரம் தவறாமை பஞ்சுவாலிட்டியை நீங்கள் எப்போ கடைபிடிக்கிறீங்களோ அப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த மனிதராக இந்த சமூகத்தில் வருவீங்க. இந்த 4 விதிகளையும் கடைபிடிங்க. ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின், ஸ்பீக் அண்டு பஞ்சுவாலிட்டி. இந்த 4 விதிகள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சின்ன மனிதனையும், வசதி இல்லாத குறைவான வசதி உள்ள மனிதனையும் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக்கிவிடும். இது வந்து வெற்றி அடைந்தவர்களுடைய விதி. நம்ம மிகப்பெரிய பணக்காரர்களை பார்த்து காப்பி எடுத்து வாழ்க்கையில் முன்னேறுவது மிகப்பெரிய நல்லது. யாராவது ஒருவர் நம் வாழ்க்கையின் முன்னே வாழ்ந்து காட்டியிருப்பார் எனில் அந்த அவர்களுடைய விதியை எடுத்துக்கொள்வது நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 4 விதியை மற்றவங்கள்டருந்து, நம்ம மிகப்பெரிய பணக்காரர்கள்லேருந்து இந்த 4 விதியை நம்ம காப்பி அடித்து நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வர்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.